க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்க ஃபிஷ் டேங்க். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த ஷார்க்கை மட்டும் பிடிக்கவே முடியல. ஸோ கைஸ் டேங்க் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு டேங்க்கு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரீன் லீஃப் வ்ளாக். இன்னைக்கு ஒரு வ்ளாக் தான். நான் வந்து 6:30 எழுந்துக்கிட்டேன். ஸோ அப்படியே டேங்க் க்ளீன் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். டேங்க்கு செம்ம மோசமாக இருக்குது, பெரிய டேங்க்கு. ஸோ நீங்கள் அந்த டேங்க்கை வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள் ஃபிஷ் டேங்க், ரொம்ப டர்ட்டி. ஃபிஷ்ஷே சரியாக தெரியல, அவ்வளோ ப்ளர்ராக தெரியுது. ஆகுதுன்னு சொல்றாங்க, ஆனா நீங்களே பார்த்து தெரிஞ்சீங்க எவ்வளவு நாள் ஆகுதுன்னு. சும்மா வீடியோக்காக சொல்ல சொல்றாங்க, ஒரு மாசம் தான் ஆகுதுன்னு. நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. கைஸ் இப்போ நாங்கள் ஃபிஷ்ஷை பிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை பிடிச்சிடுறோம், ரொம்ப அழுக்காயிடுச்சுனால ஃபிஷ்ஷை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு பிடிக்கிறோம். பாருங்க எவ்வளோ ஃபங்கஸ் இருக்குன்னு. இதே இந்த டேங்கோட நிலைமை. ஜம்ப் பண்ணும்போது பார்த்துக்க, பேரட் ஃபிஷ்ஷு, ஆரஞ்சு பேரட், சாரி ரெட் பேரட் எல்லாருமே பெருசு. எப்படி விளையாடுது பாருங்க, அப்பா கூட விளையாடல, உயிருக்கு துடிக்குது. அப்பா ஜம்ப் பண்ணிட போகுதுப்பா பார்த்து, சனா பயப்படுவா. அப்புறம் அந்த மேடம் வந்து இப்போ எழுந்தவங்க, மேடம் எழுந்தவொடனே மொபைல் பண்ணுறாங்க. என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த ஷார்க்கை மட்டும் பிடிக்கவே முடியல, அவ்வளோ ஸ்பீட் போகுது. இந்த பெருசாக ஆயிடுச்சுல, அதான் அப்பா மூஞ்சி அடிச்சுட்டு போயிடுச்சு. வலிச்சுதாப்பா வலிச்சுதா? எனக்கு என்ன பயம்னா வெளியே விழுந்துச்சுன்னா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பின்னாடி விழுந்துருச்சுன்னா அதோட பிடிக்கிறது கஷ்டம், அவ்வளோதான். அவ்வளோதான். அதை பாருங்க கைஸ் எவ்வளோ ஃபங்கஸ் இருக்குன்னு. பார்த்தா தெரியாது ஆனால் இதெல்லாம் ஃபங்கஸ் தான். பாருங்க நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்க இப்போ அது பிளாக் நல்லா இருக்கு கலரு. அதை பாருங்க அந்த ஷார்க் பிடிச்சி விழுந்துருக்கு எவ்வளோ பெருசு இருக்கு. அடுத்தது பிடிச்சாச்சு, அதோட பெருசு. இதே ஷார்க் பாருங்க அந்த இது, அதுதான் பிடிச்சாரு அப்பா. அது வந்து இதோட பெருசாக இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் இப்போ ஈஸியாக இருக்குல்ல, எல்லாம் டயர்ட் ஆனதுனால ஈஸியாக பிடிச்சிட்டு வந்து. நான் எவ்வளோ சின்னதாக நான் நெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்த ஷார்க் எவ்வளோ பிடிச்சி இதுக்கெல்லாம் பெரிய பிளேஸ் பண்ணணும்ப்பா இதனால. இந்த ஃபிஷ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கு, பிடிக்கவே முடியல. நல்லா ஆட்டம் காமிக்குது, அங்கே தான் இருக்கு. மேலே வேற ஒரு கை வச்சுட்டு இருக்கேன், ஏன்னா ஜம்ப் பண்ணுதா காய்ஸ். இதில் இன்னொரு ஃபிஷ்ஷும் மிஸ் ஆகிருக்கு, அதுதான் நான் பாஸ்கர். அது இறந்துருச்சு. இந்த பேரட் ஃபிஷ் பார்த்துருப்பீங்க, சும்மா சொல்கிறாங்க. பேரட் ஃபிஷ்ஷை பார்த்துருப்பீங்கள இப்போ, அந்த பேரட் ஃபிஷ் ஆஸ்கருக்கு அடித்து சாவடிச்சிடுச்சுங்க. ஓகே ஓகே பைப் எடுத்தாச்சு. ஸோ ஷார்க்லாம் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. இந்த மரக்கட்டியை பாருங்கள், இதை ஃபங்கஸ் இருக்கேன்னு என் கணக்கே இப்போ தெரில, உங்கள் கணக்கு சுத்தமாக தெரியும். நல்லாவே இல்லை இந்த டேங்க், எவ்வளோ கலங்கலாக இருக்கு பாருங்க. இப்போ இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஒர்க் ஆகாமல் ஒர்க் ஆகாதாலேயும் தெரில. பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. அந்த கல்லுக்கு பின்னாடிங்கெல்லாம் இந்த ஓரத்தில் பாருங்க,
பங்க எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்க. இப்போ முன்னாடி இப்போ டேங்கே தெரியல, அவ்வளோ பிளர்ரா இருக்கு. நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பண்ண பண்ண உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் பாருங்க எவ்வளோ டேட்டி. எனக்கு தெரிஞ்சு 6 மாசமா கிளீன் பண்ணல நினைக்கிறேன். இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போது டேங்க்கு இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? ட்ரீட்மெண்ட்டா இது வந்து சார் முடிஞ்ச கம்மிங்க ட்ரீட்மெண்ட்டு எக்ஸ்பீரிமெண்ட்னு போயிட்டு வருது. அப்படியே லெமனை வச்சு கிளீன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இது லெமனை வச்சு ஃபுல்லா ஊற தடவிட்டு அப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் சால்ட் வச்சு இது ரெண்டு சேர்த்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். லைட்டா தடவும் போதே லெமனை வச்சு தடவும் போதே அந்த அழுக்கு எல்லாம் போயிடுது. அப்படியே சால்ட்டு உப்பு கரை இருக்குது பார்த்தீங்களா எங்கள் ஓரத்தில்னா அது தரவும் போதே போயிடுது பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா. இதுக்கப்புறம் உப்பு போட்டு லைட்டாக ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணால் சுத்தமாக அந்த சால்ட்டு கரையெல்லாம் போயிடும். எப்படி பார்க்கலாம். சின்னதாக டேங்க் வாங்க சொன்னேன், இவங்க அணையாச்சு இவ்வளோ பெருசு வாங்க வச்சுட்டாங்க. தெரியல இப்போ சம்ம கிளியர் ஆயிடுச்சுப்பா. ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சு, நல்லாவே சூப்பர்ப்பா. இங்கே வந்து பாருங்க நீங்களே நல்லா கிளியர் ஆயிடுச்சு. சனந்தா மேடம் பாத் பண்ணிட்டு வராங்க, நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டேங்காக க்ளீன் பண்ணிட்டீங்க, நான் வீடியோ க்ளீன் பண்ணுறேன். நல்லா கிளியர் ஆயிடுச்சுல, சைட் எல்லாமும் கிளியர் ஆயிடுச்சு. குவாலிட்டி இப்போ தேக்க போகிறோம். சால்ட்டை காமிங்கப்பா. தண்ணியில் அப்பப்போ தொட்டு தொட்டு துடைக்கிறாரப்பா, அப்படி தான் துடைக்கணுமாப்பா? ஆமாம், ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்புறம் சொர சொரன்னு ஆகிடும். காய்ஸ் தானும் செம்ம டேங்கு க்ளீன் ஆகிடுச்சு செம்மையாக. எப்போ நான் வந்து சேம் டைம் வந்து ஜெல்லியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். எப்படி பாருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? ரொம்ப கஷ்டமா இருந்தது. Hours later. க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு டேங்க். அப்ப இப்ப ஸ்டோன்ஸ் ஜெல்லியில எடுத்து போற போறாரு. நல்ல ரிசல்ட் வந்திருக்குங்க. லெமனும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணதுல பண்ண முடிச்சாச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு லெமன் அண்ட் சால்ட் செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு.
அதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல பசங்க பார்க்கணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சின்ன பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. டாடா பாய் பாய். ஃபிஷஸ் பார்த்துட்டு போயிடுங்க. டாடா.